ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது ஸ்ரீ சத்யசாய் தமிழ் நிகழ்ச்சிகளில் வரும் சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு தொடர். முதற்கண் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயிரம் தாயின் அன்பினை பொழியும் பிரேமஸ்வரூபமான பகவான் பாபாவை போற்றி பாடும் பஜனை பாடலை இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பில் கற்றுக்கொள்வோம். வாருங்கள். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற பஜன் பன்னகசயனா கலி அவதாரா. பன்னகசயனா கலி அவதாரா. இந்த பஜனோட வரிகள் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பன்னக சயனா கலி அவதாரா நாராயணா ஹரி ஓம். பரம நிரஞ்சன நீரஜ நயனா சாயீஸ்வராய ஹரி ஓம். புத்தி பிரதாயக பாப விநாசக சத்ய சநாதன தும ஹோ. தீனா நாத் ஹே பிரபு பரமேஸ்வர கருணா சாகர தும ஹோ. இந்த பஜனோட ஸ்ருதி என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த பஜன் வந்து ஜென்ஸ்க்கு 4.5 அதாவது எஃப் ஷார்ப் அப்படிங்கிற வெஸ்டர்ன் பிச் வந்து கரெக்டாக இருக்கும். மஹிலாஸ்க்கு 1.5 அதாவது சி ஷார்ப் அப்படிங்கிற வெஸ்டர்ன் பிச் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு இண்டிகேட்டிவ் பிச் தான். அவங்கவுங்களோட வாய்ஸ் அண்ட் ரேஞ்ச்க்கு ஏத்தாப்பில் ஸ்ருதி சூஸ் பண்ணிவிட்டு இந்த சாங் பாடலாம். இந்த பஜனோட டியூனை நாம் இப்போ கேட்கலாம். பன்னகசயனா கலி அவதாரா. பன்னகசயனா கலி அவதாரா. பன்னகசயனா கலி அவதாரா. பன்னகசயனா கலி அவதாரா. நாராயணா ஹரியோ. நாராயணா ஹரியோ. பரம நிரஞ்சன நீரஜனயனா. பரம நிரஞ்சன நீரஜனயனா. பரம நிரஞ்சன நீரஜனயனா. சாயீஸ்வராய ஹரியோம். சாயீஸ்வராய ஹரியோம். சத்ய சாயீஸ்வராய ஹரியோம். சத்ய சாயீஸ்வராய ஹரியோம். புத்தி பிரதாயக பாப விநாசக. புத்தி பிரதாயக பாப விநாசக. புத்தி பிரதாயக பாப விநாசக. புத்தி பிரதாயக பாப விநாசக. சத்ய சநாதன தும ஹோ. சத்ய சநாதன தும ஹோ.
सत्य सनातन तुम हो सत्य सनातन तुम हो दीनानाथ है प्रभु परमेश्वर दीनानाथ है प्रभु परमेश्वर दीनानाथ है प्रभु परमेश्वर दीनानाथ है प्रभु परमेश्वर करुणा सागर तुम हो करुणा सागर तुम हो सागर तुम हो करुणा सागर तुम हो पन्नग शयना कलि अवतारा இந்த பஜன் எந்த ராகத்தில் அமைஞ்சிருக்கு? இந்த பஜன் வந்து கீரவாணி அப்படிங்கிற ராகத்தில் அமைஞ்சிருக்கு. இதே ராகத்தில் இருக்கிற வேற சில பஜன்ஸ் பார்த்தோம்னா, ஜய கேலாஷ்பதே சிவசங்கர, இந்த பஜன் வந்து இதே ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இன்னொரு பஜன் பார்த்தோம்னா, பண்டரி நிவாசா ஹே பாண்டுரங்கா, இந்த பஜனும் கீரவாணி ராகத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பஜனில் என்ன ஸ்வரங்கள் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். பன்னக சயனா கலி அவதாரா சாககதாதா பத பக பாப சத பக பாப நாராயண ஹரி நீ நீ பரம நிரஞ்சன நீரஜனயனா நிசகரி கக பகசனே நிசகரி கக பகசனி சாயீஸ்வராய ஹரி ஓம் மாமா கரிரே கரிசா மாமா கரிரே கரிசா புத்தி பிரதாயக பாப விநாசக ககரி ககக பகரி சரீரே ககரி ககக பகரி சரீரே சத்ய சநாதன தும ஹோ மாம மாம பத பக பாப மாம மாம பத பக பாப தீனநாத் ஹே பிரபு பரமேஸ்வர மபனி நீ சானி பாப மாபக மாபனி நீ சானி பாப மாபக கருணா சாகர் தும ஹோ
ரே 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 கா ச ச ரே சா, ரே 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 கா ச ச ரே சா. இந்த பஜனோட அர்த்தம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த பஜனோட முதல் வரி பன்னக ஷயனா கலி அவதாரா. பன்னக அப்படின்னாக்கா ஆதிசேஷன் அர்த்தம். ஷயனா அப்படின்னா படுத்து கொண்டிருக்கிறவர், அதாவது ஆதிசேஷன் மேலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய கலி அவதாரா. இந்த கலியுகத்தில் அவதாரம் பண்ணின சாய் பகவான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த பன்னக ஷயனா அப்படி ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கும் கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த பாம்பு எதை குறிக்கும் அப்படின்னாக்க நம்மளுடைய சென்சஸ், நம்மளுடைய இந்திரியங்கள். பாம்பு எப்போவுமே இப்படி ஒரு நிச்சலமாக இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள், அதாவது புலன்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் எப்போவுமே அலைந்து கொண்டிருக்குமா, அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னா நம்ம வந்து சுவாமிக்கிட்ட சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறத இந்த வரி குறிக்கிறது. இதே வந்து சுவாமி ரொம்ப ஹாஸ்யமாகவும் சொல்லுவார், சர்பெண்ட் வில் பிகம் சர்வெண்ட் இஃப் யூ சரண்டர் டு லார்ட் அப்படின்ட்டு. அதாவது நம்மளுடைய புலன்கள் வந்து எப்போ நம்ம வந்து பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறோமோ அது வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம் இதுக்கு. கலி அவதாரா அப்படிங்கிறத எதை குறிக்கும் அப்படின்னாக்கா, மனிதர்களை உத்தாரணம் பண்ணுறதுக்காக இறைவன் வந்து மனித உருவத்திலேயே இந்த கலியுகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத குறிக்கிறது. அடுத்த வரி வந்து நாராயணா ஹரி ஓம். அழிவே இல்லாத அந்த பரம்பொருள் ஆகிய இறைவன் நமது ஆன்மீக சாதனை அப்படிங்கிற பாதையில் இருக்கிற தடைகள் இடைஞ்சல்கள் எல்லாத்தையும் வந்து நீக்குபவர் என்று போற்றுகிறோம். அடுத்த வரி வந்து பரம நிரஞ்சன நீரஜ நயனா. பரம நிரஞ்சன அப்படின்னாக்க அப்பேற்பட்ட பரம்பொருளான அந்த இறைவனை வந்து குற்றம் குறையில்லாதவர் அப்படின்னு வர்ணிக்கிறது. நிரஞ்சன அப்படின்னா குறைகள் இல்லாதவர். நீரஜ நயனா, நீரஜா அப்படின்னா தாமரை, நயனா அப்படின்னா கண்கள், தாமரை மலர் போன்ற அழகான கண்களை உடைய சுவாமி அப்படிங்கிறது இந்த வரியில் குறிக்கிறது. அடுத்த வரி வந்து சாயீஸ்வராய ஹரியோம். அதாவது நம்ம சுவாமியை எங்கும் நிறைந்த பரம்பொருளாக ஓம்கார ஸ்வரூபனாக வர்ணிக்கிறோம். அடுத்த வரி வந்து புத்தி பிரதாயக பாப விநாசக. இந்த வரியில் வந்து நம்ம பகவானை நமக்கு சத்புத்தி கொடுக்கக்கூடிய இறைவனாக பார்க்குறோம். அதே மாதிரி சத்புத்தியை கொடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற பாவங்களையும் அழிப்பவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வருது. அடுத்த வரி வந்து சத்ய சனாதன துமுகோ. இந்த வரியில் அழிவில்லாத சத்தியமாக பகவானை வர்ணிக்கிறோம். அதே மாதிரி காலத்திற்கு அப்பாற்பட்ட தொன்மையான பரம்பொருளாக சனாதனமாக நம்ம சுவாமியை வர்ணிக்கிறோம். அடுத்த வரி வந்து தீனாநாத் ஹே பிரபு பரமேஸ்வர். இந்த வரியில் நம்ம சுவாமியை எப்படி வர்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா, தீனர்களையும் கஷ்டப்படுபவர்களையும் காப்பாற்றக்கூடிய பரம்பொருளாக அந்த பரமேஸ்வரனா சுவாமியை வர்ணிக்கிறோம். அடுத்த வரி பார்த்தோம்னா கருணா சாகர துமுகோ, கருணையின் இருப்பிடமாக அதாவது சாகரமாக நம்ம வந்து சுவாமியை பார்க்குறோம். இந்த பஜன்லேயே வந்து ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம்னா பன்னக ஷயனா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதாவது இறைவன் வந்து அந்த பாம்பு படுக்கையில் உறைபவராக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை கேட்ட உடனே வந்து சுவாமியோட லைஃப்பில் நடந்த வெரி ஏர்லி இன்சிடெண்ட், அதாவது நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்போம், சுவாமி ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ வந்து சுவாமியோட படுக்கை அது கீழே வந்து ஒரு பாம்பு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மிரக்கல்னு கூட சொல்லலாம். சுவாமி பிறந்த உடனே ஒரு துணியில் சுவாமியை படுக்க வச்சப்போ அந்த துணி அசைகிறத பார்த்துருக்காங்க. அது என்னன்னு எடுத்து பார்த்தாக்கா அது கீழே வந்து ஒரு பாம்பு சுருட்டின்னு இருந்தது. ஸோ ஆதிசேஷன் மேலே சத்யநாராயணன் பள்ளி கொண்டிருக்கிறது அப்போவே முதல் மிரக்கலாக இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் இதை நம்ம இந்த பன்னக ஷயனா அந்த சுவாமியோட ஃபஸ்ட்டு மிரக்கல்லாம் பேசும்பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேத புருஷ சப்தாக யஜ்யம் இது வந்து தசராம் போது நடக்கும். இதை வந்து 60களில் சுவாமி ஆரம்பித்தப்போ நிறைய இடத்துல நடந்திருக்கு. பிரசாந்தி நிலையமில் இப்போ தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அந்த காலகட்டங்களில் வந்து சுவாமி சென்னையிலையும் பண்ணியிருக்கார், வேங்கடகிரியிலையும் பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாதிரி வேங்கடகிரியில் வந்து வேத புருஷ சப்தாக ஞான யஜ்யம் பண்ணும்பொழுது
சுவாமி உட்காரத்துக்கு இந்த மாதிரி பன்னக சயனா, அதாவது பாம்பு படுக்கையை போலவே ஒரு ஆசனம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஆசனத்தில் சுவாமி உட்காண்டிருக்கிற அந்த படங்களை, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ், இன்னும் கூட நம்ம பார்க்கலாம். அதே ஆசனம் வந்து நம்ம பிரசாந்தி நிலையத்திலையும் நம்ம பார்த்துருப்போம், படங்களையும் நம்ம பார்த்துருக்கலாம். பிரசாந்தி நிலையம்ல இந்த பஜன் எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு இப்போ கேட்கலாம். பன்னக சயனா கலி அவதாரா, பன்னக சயனா கலி அவதாரா, பிரதாயக பாப விநாசக, புத்தி பிரதாயக பாப விநாசக, சத்ய சனாதன தும
सागर तुम हो। करुणा सागर तुम हो। पन्नग शयना करियवतारा। நேயர்களே, இன்றைய சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது. இந்நிகழ்ச்சியினை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் ஆலோசனைகளையும் listener@ssmediacenter.org என்ற மின்னஞ்சலுக்கு அல்லது 9393258258258. மீண்டும் சொல்கிறோம், 9393258258258 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு அன்னாளைய பஜனை பாடலுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான சாய்ராம்.